மல்கியா மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் வாசியுங்கள். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். பிரியமானவர், கர்த்தருடைய தூதர் கர்த்தருடைய ஊழியர், கர்த்தருடைய ஊழியர் கர்த்தருடைய தூதர். கடந்த ஒரு சில வாரங்களாக மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, மல்கியா என்றாலே கர்த்தருடைய தூதன், என் தூதன் என்று பொருள், இல்லாவிட்டால் கர்த்தருடைய தூதன். இந்த மல்கியா புத்தகத்தை எழுதினது யார் என்று தெரியவில்லை. அநேகர் எஸ்ராவா இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். சிலர் ஒரு தூதனாலேயே அது கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். எப்படி ஆனாலும் அதை எழுதியவன் தன்னை கர்த்தருடைய தூதன், கர்த்தருடைய மெசேஞ்சர் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறான். நம்ம ஒவ்வொருவருமே கர்த்தருடைய தூதர். ஒன்றாம் அதிகாரத்தில் மகத்துவமான தேவன் என்றும், இரண்டாம் அதிகாரத்தில் நீ சேனைகளுடைய கர்த்தரின் தூதன் என்றும் கர்த்தருடைய வார்த்தையை கவனித்தோம். கடந்த இரண்டு வாரங்களாக கர்த்தருடைய தூதன் கர்த்தருடைய ஊழியன் என்ற தலைப்பிலே மூன்றாம் அதிகாரத்தை கவனித்து கொண்டிருக்கும். பிரியமானவர்களே, மூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்திலே நாம் கர்த்தருடைய தூதர்களாக கர்த்தருக்கென்று வழியை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று பார்த்தோம். உலகத்தில் அநேக பிரச்சனைகள், கஷ்டங்களில், வேதனைகளில் இருக்கிறாங்க. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருடைய தூதர்களாக நாம் கர்த்தருக்கென்று சொல்லி வழியை ஆயத்தப்படுத்தும். அப்போ அவங்க வாழ்க்கையில் உள்ள உபத்திரவம் நீங்கும், இருள் நீங்கும், துக்கம் இன்பமாக மாறும், கசப்பு இனிப்பாக மாறும், இருள் வெளிச்சமாகும். அதுக்கு அவங்க வாழ்க்கையில் நம்ம கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும். பள்ளங்களெல்லாம் நிரப்பப்பட்டு, மேடுகளெல்லாம் தகர்க்கப்பட்டு, கோணலானதை நேராக்கி, கரடு முரடானவர்களை சமமாக்கி, கர்த்தருக்கென்று வழியை ஆயத்தப்படுத்துவோமானால் அவங்க வாழ்க்கையில் கர்த்தருடைய மகிமை பிரத்யட்சமாய் வெளிப்படும். தொடர்ந்து ரெண்டு மூன்று வசனங்களிலே நாம் பார்த்தோம், நாம் கர்த்தருக்கென்று பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஊழியக்காருக்கு ஒரு பரிசுத்தம், விசுவாசிகளுக்கு ஒரு பரிசுத்தம் என்றெல்லாம் பைபிளில் வெவ்வேறான பரிசுத்தம் கிடையாது. நம்ம எல்லாரும் கர்த்தருக்கென்று பரிசுத்தமாக இருக்கணும். அது இந்த கடைசி நாட்களில் பலிபீட தண்டையில் தீட்டு பொருளை எடுத்துக்கொண்டு வெளியே போடுகிற பானை, போட்டு உடைக்கப்படுகிற பானையும், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிற பலிபீட பிராயசித்தின் இரத்தத்தை பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு போகிற அந்த பாத்திரமும் பொற்பாத்திரமும் ஒரே விதமான பரிசுத்தத்தில் தான் இருக்கும். பிரியமானவர்களே, வாட்ச்மேனுக்கு ஒரு பரிசுத்தம், கேட்டில் நிற்கிறவருக்கு ஒரு பரிசுத்தம், புல்பீட்டில் நிற்கிறவருக்கு வேற ஒரு பரிசுத்தம் கிடையாது. சில சபைகளில் இப்படி தவறான ஒரு உபதேசம் கூட இருக்கு. ஊழியக்காரங்கள்லாம் எப்படி இருக்கணும், விசுவாசிங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், ஊழியக்காரங்க எப்படி செய்யக்கூடாது, விசுவாசிங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், அது வந்து வேதத்தின்படி சரியான காரியம் இல்லை. பவுல் எழுதுவார், உங்களோடு கூட நாங்களும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம நிற்க போகிறோம், உங்களோடு கூட நாங்களும் நிற்க போகிறோம். உங்களுக்கு ஒரு இடம், எங்களுக்கு ஒரு இடம் இங்கே தான். பிரியமானவர்களே, இங்கே நாங்கள் மேடையில் நிற்கிறோம், நீங்கள் முன்னால் உட்காந்துருக்கிறீங்க. பரலோகத்தில் நமக்கு ரெண்டு மூணு இடம்லாம் கிடையாது. சிலர் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் சியோனில் இருப்போம், நீங்கள்லாம் எருசலேமில் இருப்பீங்க. எருசலேமில் இந்த ரோலில் ஃபஸ்ட் ரோலெல்லாம் இவங்க இருப்பாங்க, செகண்ட் ரோலெல்லாம் இவங்க இருப்பாங்க, தேர்ட் ரோலெல்லாம் இவங்க இருப்பாங்கன்னு சொல்லி அங்கே ரிசர்வேஷன்லாம் கிடையாது. பிரியமானவர்களே, இல்லை ஊழியக்காரங்கள்லாம் இப்படி தான் இருக்கணும், ஊழியக்காரங்கள்லாம் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், ஊழியக்காரங்கள்லாம் இப்படி தான் அவங்களுக்கு குடும்பம் இருக்கணும், இல்லை குடும்பம் இருக்கக்கூடாது, விசுவாசிங்க எப்படியும் இருக்கலாம், அப்படியெல்லாம் பைபிளில் சொல்லலை. இதெல்லாம் மனுஷ உபதேசம். சில வேளையில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய உபதேசம் கடைசி நாட்களில் விட்டுருவோம். பைபிள் படி கடைசி நாட்களில் பலிபீடத்தண்டையில் இருக்கிற ஒரு பானை, அந்த பானையில் அந்த சாணியெல்லாம் கொண்டு போய் ஊருக்கு வெளியே பானையோடு உடச்சி போட்டுருவாங்க. இன்னொன்று பொற்பாத்திரம், அதில் அந்த இரத்தத்தை பிடித்து கொண்டு போய் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கிருபாசனத்தின் மேலே தெளிப்பாங்க. அந்த பொற்பாத்திரத்துக்கும் ஒரே பரிசுத்தந்தான், இந்த பானைக்கும் ஒரே பரிசுத்தான். ரெண்டு வேலை வித்தியாசம் அவ்வளவுதான். பிரியமானவர்கள், மைக்கில் பேசினாலும் பரிசுத்தமாக தான் இருக்கணும், மைக் வச்சாலும் பரிசுத்தமாக தான் இருக்கணும். நாங்கள் வெறும் மைக் வைக்கிற வேலை தானே அப்படின்னு அவர் இருக்க முடியாது. ரெண்டும் ஒரே பரிசுத்தம்.
பிரியமானவர்களை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அது மாத்திரமல்ல, பலிபீடத்தண்டையில் இருக்கிற பானை மாத்திரமல்ல, எருசலேம் யூதேயாவில் இருக்கிற பானைக்கும் அதே பரிசுத்தம் தான். எல்லாரும் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று இருக்கும். அதுதான் புதிய ஏற்பாட்டில் உள்ள ஒரு உபதேசம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக, கர்த்தருடைய தேவ தூதர்களாக நம்ம எல்லாம் பரிசுத்தமாக இருக்கும். பிரியமானவர்களே, நான் ஹோலியும் இல்லை, நான் அன்ஹோலியும் இல்லை, நான் பரிசுத்தமும் இல்லை, பரிசுத்தம் இல்லாமலும் இல்லை, நான் நியூட்ரல் அப்படிலாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நியூட்ரல்லாம் கிடையாது. ஒன்று நீங்கள் ஹோலி ஏஞ்சல், இல்லைன்னா நீங்கள் டெவில். ஒன்று நீங்கள் பரிசுத்தமான தூதர்கள், இல்லைன்னா விழுந்து போன தூதர்கள். ஒன்று உங்களுக்குள்ள பரிசுத்தமான அந்த அழைப்பு இருக்கணும். இது ரெண்டுமே எனக்கு இல்லை அப்படின்லாம் சொல்லி டிமிலிட்டரைஸ் ஜோன் சொல்லுவாங்க. இந்த போர் நிறுத்த பகுதி அப்படின்லாம் இருக்க முடியாது. பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கை கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நம்முடைய எல்லை எங்கே எழுதப்பட்டிருக்கோம். ஒருவேளை ஊழியம் செஞ்சால் போய் சொல்லக்கூடாது, அப்புறம் நான் வந்து மோர் வைக்கிறேன் தயிர் வைக்கிறேன் போய் சொல்லலாம் அப்படி சொல்லலாமா? ஊழியக்காரன் தான் போய் சொல்லக்கூடாது. இப்போ என்ன சொல்கிறாங்க ஊழியக்காரங்க, நீங்களும் போய் சொல்லுங்கள், நாங்களும் போய் சொல்லிக்கிறோம், எல்லாம் பிஸ்னஸ் தானேங்கிற மாதிரி ஆகி போச்சு. தேவ நாம மகிமைக்காக சொல்லுகிற நம்முடைய எல்லை எங்கும் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று வர வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இப்படி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று வரும்போது நம்முடைய வாழ்க்கை அவருக்கு பிரியமான பலியாக இருக்க வேண்டும். அவருக்கு பிரியமான பலியாக இருக்கும். நம்முடைய ஊழியம், குயர்லேருந்து பாடலாம், மியூசிக் வாசிக்கலாம், இல்லை அந்த இடத்துல சேர் போடலாம், ஏதோ நம்ம செய்கிற ஊழியம், அது கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று வர வேண்டும். கர்த்தர் அதை பார்த்து மகிழ வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். பிரியமானவர்களே, சில நாட்களுக்கு முன் போன வாரம் சொன்னேன், சில நாட்களுக்கு முன்பாக சில ஊழியர்களை நாங்கள் சந்தித்து பேசும்போதும் சொன்னேன், மாயை மாயை எல்லாம் மாயை. அதில் ஊழியம் செய்கிறது ஒரு பெரிய மாயை, ஒரு பிரயோஜனம் கிடையாது. கர்த்தருக்கு பிரியம் இல்லைன்னா நான் ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? அப்படியானால் நம்முடைய ஊழியம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். நீங்கள் சண்டே கிளாஸ் எடுக்கிறது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். அதற்கேற்ற ஒரு மாதிரி வாழ்க்கை இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மாதிரியான வாழ்க்கையெல்லாம் ஒரு மாதிரியாக இருந்துச்சுன்னா பிரச்சனை ஆகிடும். புரியுதா? நம்முடைய வாழ்க்கை மாதிரியான வாழ்க்கையாக இல்லாமல் அது ஒரு மாதிரியாக இருந்துடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு, மற்றவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத விட கர்த்தர் பிரியப்படுகிற ஒரு வாழ்க்கை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பிரியப்படணும், கர்த்தர் மகிழணும், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். பிரியமானவர்களே, நம்முடைய பலி, நம்ம என்ன செய்கிறோமோ அது கர்த்தருக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டும். அப்போ முதலாவது நம்ம கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தணும். நம்ம ஜீவியம் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று இருக்க வேண்டும். நம்ம நெற்றியில் எழுதி ஒட்டியிருக்கணும், அவன் கர்த்தருக்கு பரிசுத்தம். அப்புறம் நம்முடைய நடை உடை பாவனை, நம்முடைய ஹேர் ஸ்டைலு, நகத்தை வெட்டுறது, ட்ரெஸ் பண்ணுறது, எல்லாமே கர்த்தரை பெரியப்படுத்தும். எந்த ஸ்டைல் சரியா எந்த ஸ்டைல் தப்புன்னா சொல்லு. நான் இப்படி செய்கிறது கர்த்தருக்கு பிரியம் என்று நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். நான்காவதாக நம்ம கடந்த வாரத்திலே கவனித்தோம், 5-7 வசனங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் அநியாயம் காணப்படக்கூடாது. அநியாயம் காணப்படக்கூடாது என்று சொன்னால் கணவன் மனைவிக்கு அநியாயம் செய்யக்கூடாது, மனைவி கணவனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, சகோதரர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அநியாயம் செய்யக்கூடாது, வேலைக்காரர்கள் முதலாளிக்கு அநியாயம் செய்யக்கூடாது, முதலாளி வேலைக்காரர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. அது மாத்திரமல்ல, எது கர்த்தருடைய பார்வையில் நியாயம் அது எனக்கு நியாயம், எது கர்த்தருடைய பார்வையில் தப்பு அது எனக்கு தப்பு. நான் யானையை வித்துட்டு பூனைன்னு எழுதக்கூடாது, ஒரு பீரோவை வித்துட்டு ஸ்டூலுன்னு எழுதக்கூடாது, கள்ளக்கணக்கு, அது கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமாயிடும். எந்த தொழில் செய்தாலும் சரி, எது கர்த்தருக்கு சரியோ அது எனக்கு சரி, எது கர்த்தருக்கு தப்போ அது எனக்கு தப்பு.
பிரியமானவர்களே, சின்ன தொழில் பெரிய தொழில் எதுவானாலும் சரி, நம்ம இடத்துல அநியாயம் காணப்படக்கூடாது. ஒரு ஒரு நல்ல மருத்துவ தொழில் செய்கிறார், ஒரு தலைவலியோடு வருகிறார், அவருக்கு ஒரு என்ன மருத்துவம் கொடுக்க வேண்டுமோ அந்த மருத்துவம் கொடுக்கலாம், எந்த டெஸ்ட் அவசியமோ அந்த டெஸ்ட்டை எழுதலாம். இல்லை எனக்கு பொருள் சம்பாதிக்கணுங்கிறதுனால ஒரு தேவையில்லாத டெஸ்ட் அந்த டாக்டர் எழுதினார் என்றால் தேவனுடைய பார்வையில் அது அநியாயம், நியாயம் இல்லை, அது நியாயம் இல்லை. உடனே போய் நீ சிடி ஸ்கேன் எடு, எம்ஆர் ஸ்கேன் எடு, உன் மண்டையில் மூளை இருக்கா இல்லையானே தெரிய மாட்டேங்குது. நிறைய பேருக்கு பார்த்தா ஸ்கேன் எடுத்த பிறகு தான் நமக்கு தெரியும் மூளை இருக்கா இல்லையான்னு, மற்றபடி தெரியலை. யாருக்கா தெரியுதா, யார் மண்டையில மூளை இருக்கா தெரியவா செய்யுது? அதுக்காக போய் ஸ்கேன் எடுன்னு சொல்லவா, ஸ்கேன் எடுத்தா தான் தெரியும் உனக்கு மூளை இருக்கா இல்லையான்னு. அப்படிலாம் அது தேவைன்னா செய்யலாம். எந்த மருத்துவ தொழிலை குறை சொல்லலை, இல்லைன்னா பீரோ தொழிலை குறை சொல்லலை. அநியாய கேடு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. அதனால் வர்ற லாபத்தை கர்த்தர் அருவருக்கிறார். கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. எந்த பாஸ்டர் வேலையாக இருந்தாலும் சரி, பிரியமானவர்களே, நீங்கள்லாம் ஒரு மாதிரி பாஸ்டரை பார்த்து பழகிட்டீங்க, வேறு மாதிரி பாஸ்டர்லாம் இருக்கிறாங்க. நான் கேட்டால் ஷாக் அடிக்குது. அது 220 volts, நம்ம வீட்டில் வர்ற கரண்ட் ஷாக் மாதிரி இல்லை, இந்த பவர் லைனில் போகிற கரண்ட் ஷாக் மாதிரி 440 watts கரண்ட் அடிக்கிற மாதிரி அடிக்குது. நான் ஊர் பேர் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நல்ல ஃபேமஸ் பாஸ்டர். யாரா தெரியாமல் வீட்டில் சண்டை இல்லை தலைவலி சோமாகவே மாட்டுக்கு எப்படி போனாலும், நான் நீங்களும் அப்படிப்பட்ட பாஸ்டர் நீங்கள் இல்லை, பொதுவாக ஜனங்களும் அப்படிப்பட்ட பாஸ்டரை தான் தேடுறாங்க. அவர் ஜோம் பண்ணி சொல்லுவாரான், ஜோம் பண்ணி சொல்கிற பாஸ்டர், நல்ல வெளிப்பாடு உள்ள பாஸ்டர், வெறுமனே ஜோம் பண்ணுற பாஸ்டர் இல்லை, ஜோம் பண்ணி சொல்லுவார், இப்படி உங்களுக்கு செய்வினை வச்சுருக்கு, அதான் உன் தலைவலிக்குது, அதான் உன் வீட்டில் சண்டை வந்துக்கிட்டே இருக்கு. நான் ஜோம் பண்ணுறேம்மா, நான் ஒரு 3 நாள் அதுக்குரிய காரியங்கள்லாம் செஞ்சு ஜெபிக்கணும், இது ரொம்ப ஸ்ட்ராங்காக செஞ்சுருக்காங்க, அதனால் எப்படியும் இதை உடைக்கிறதுக்கு ஒரு 10,000 ரூபா ஆகும், நீ வேணா ஒரு 8,000 ரூபா கொடு. அதில் வேறு பாருங்கள் டிஸ்கவுண்ட்டு, வேறு ஆடி தள்ளுபடி, அச்சுமாவே ஆடிக்கிட்டு இருக்குது, அதனால் அதுக்கு ஆடி தள்ளுபடி 8,000 ரூபா கொடு. இல்லை இது அவ்வளோ பெரிய பிசாசில் 4,000 ரூபா கொடு. நல்ல சபை வச்சுருக்காங்க, ஜெபித்துக்கு ஆள் கொமியுது. பிரியமானவர்களே, உங்களுக்கு ஷாக் அடிக்க இல்லை முடிஞ்ச பிறகு வந்து அட்ரஸ் கேட்க போகிறீங்களான்னு தெரியல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அநியாயங்க, சமீபத்தில் 2 ஊழியக்காரங்க வீடு வீடாக பெறப்பட்ட ஆட்களை தயவுசெய்து உங்கள் வீட்டில் சேர்த்திங்கன்னா அவங்க அட்ரஸ் கேட்டு அந்த சபைகளுக்கு போயிடுங்க. அவங்க அட்ரஸை வாங்கிக்கிட்டு அங்கே போயிடுங்க. பிரியமானவர்களே, பிசாசு நாவி பிடித்தவர்கள்லாம் ஜபங்கிற பேரில் உங்கள் வீடுகளை கூப்பிடாதீங்க. உங்கள் ஊழியக்காரங்க ஜபத்தில் விசுவாசம் இருந்து கர்த்தர் இந்த ஜபத்தை கேட்பார் என்றால் அவரோடு கூட இருங்க. திருப்தி இல்லாமல் அங்கங்க அலையாதீங்க. இவங்க 2 பேர் வருவாங்களாம், கூப்பிட்டு கூப்பிட்டோன்னா வீட்டில் வந்து ஜபிக்க வருவாங்க, நல்லா ஜபிப்பாங்களாம், நல்லா எல்லாம் நல்லா கண்ணை மூடி ஜெபிங்க, கண்ணை மூடி, அது எந்த பைபிளில் படித்தாங்கன்னு தெரியல, எல்லாம் கண்ணை மூடி ஜெபி, கண்ணை மூடி ஜெபிங்கிறேன், நல்லா கண்ணை மூடி நல்லா ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க, நல்லா ஆவியில் நடந்து ஜெபிக்கும்போது இந்த ஊழியக்காரரோட வந்த அசிஸ்டண்ட், பிரியமானவர்களே, அங்கங்கே ஒரு எலுமிச்சம்பழம் இல்லைன்னா ஒரு பாட்டில் ஒரு ஊசி போட்டு, குண்டூசி மாதிரி ஒரு பாட்டில் போட்டு அப்படி சோஃபா கட்டியில் அந்த மூலையில் எங்கேயா தள்ளி விட்டுருவார். என் ஆண்டவர் நல்லவர், இவங்களுக்காகவே நரகத்தை உண்டாக்கி இருக்கிறார், இல்லைன்னா பாவம் அவங்கள எங்கே அனுப்புறது. நல்லா அவங்கள ஜெபிச்சேன்னா, ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், சிஸ்டர் நீங்கள் பாருங்கள் அந்த சோஃபா கடியில், ஆமே ஆமே ஆமாம் ஆண்டவரே, ஆமாம் விதங்க அது ஹாட்லைன் வச்சுருக்கேன், அவன் அவன் இப்போ ஆண்டவரோட இது மேடையில் ஆரம்பித்து வீடு வரைக்கும் வந்துச்சு, இப்போ இந்த ஹாட்லைன் ஹாட்லைன் என்ன சொல்கிறது தமாசா எஸ்லா ஆமே ஆமே எஸ்லா
சரி சார் லார்ட், சரி லார்ட், தேங்க்யூ தேங்க்யூ லார்ட். சிஸ்டர் அந்த சோஃபா கடியில் பாருங்க. ஆமாம் ஆமாம் எஸ் லார்ட், சோஃபா கடியில் தான் பாருங்கள் சிஸ்டர். அப்படின்னு பார்த்தாங்க எலுமிச்சம்பழம் இருக்கு. எப்பா இது தெய்வத்தினுடைய பிறவி, தீர்க்க தரிசி, அவதாரம், மோசம் போகாதிருங்கள். இதெல்லாம் சாதாரணமாக நடக்கு. அநியாயம் வந்து பீரை விற்கிறதுலையும் அநியாயம் இருக்குது, எல்லாத்துலேயும் அநியாயம் இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. அவன்கிட்ட போய் கேட்டதெல்லாம் அவன் ஏமாறுறான், உங்களுக்கு என்ன பாஸ்டர் வந்துச்சும்மா? இப்போ நீங்கள் நான் எல்லாம் நான் ஜோமன்னு ஆண்டர் மன்னிச்சிருவாருங்கிறேன். கையும் மெய்யுமாக பிடிச்சிருக்காங்க அந்த அசிஸ்டண்ட் எலுமிச்சம்பழம் போடுற, அது பொய்யல்ல, எங்களுக்கு தெரிஞ்ச சிஸ்டர், எங்களுக்கு தெரிந்த ஒரு ஃபேக்ட்ரியில் இதே மாதிரி ஒரு மாயவித்தக்காரன் அந்த ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு டப்பாவில் ஒரு இதை வச்சு போடும்போது பிடிச்சிருக்காங்க. என் வண்டியில் ஒருத்தர் மை வச்சுட்டு வந்து மாட்டியிருக்கான். இதெல்லாம் நடந்திருக்கு, நான் உங்களுக்கு சொன்னதில்லை. பிரியமானவர்கள், எனக்கு வந்து இந்த ட்ராக்கில் போகிறது கொஞ்சம் பிடிக்கும். என் வண்டியில் மை வச்சோன்னு அப்படியே சுற்றி சுற்றி தேடியை கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே தானே நின்றுச்சு ஆயுன்னு கண்டுபிடிச்சு அவன் தான் அங்கே இருந்தான். அப்புறம் அவன் தான் வந்து மையை எடுக்கிறான். இந்த கடைசி நாட்களில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன் இதை சொல்கிறேன், யாருங்க ஏமாந்தவங்க உட்காந்துருக்கீங்கன்னு தெரில, யாருக்கோ கர்த்தர் சொல்கிறாரு. பிரியமானவர்கள், பல விதமான காற்றுகளினால அலசடையாடாதீங்க. இது என்னுடைய குறிப்பில் கிடையாது, போன வாரம் சொல்லலை. குறிப்பு, நம்முடைய வாழ்க்கையில் அநியாயம் காணப்படக்கூடாது. எது கர்த்தருக்கு நியாயமோ அது நமக்கு நியாயமாக இருக்கணும். முதலாளியாக இருந்தால் தொழிலாளிக்கு அநியாயம் பண்ணக்கூடாது. நீங்கள் தொழிலாளியாக இருந்தால் வாங்குகிற சம்பளத்துக்கு முதலாளிக்கு அநியாயம் பண்ணக்கூடாது. பிள்ளைகள் பெற்றோருக்கு அநியாயம் பண்ணக்கூடாது, பெற்றோர் பிள்ளைகளுக்கு அநியாயம் பண்ணக்கூடாது. அண்ணன் தம்பிக்கு, தம்பி அண்ணனுக்கு, அக்கா தங்கச்சிக்கு, அண்ணமாரெலாம் சேர்ந்து தங்கச்சிமாருக்கு, இந்த துரோகம்ங்கிறதே நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. கர்த்தர் நமக்கு சாட்சியாக இருக்கு. கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது, மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக நியாயத்தினாலே நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். 5, 6, 7 குறிப்புகளை நேரம் வாய்க்கிறது போல பார்த்து முடிப்போம். 8 வாசியுங்கள். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? பிரியமார்களே, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே? நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். அப்படி கர்த்தரே, அதிலே வஞ்சிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்ட சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவர்களை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். ஆசீர்வாதத்துல நம்பர் 1, பூமியின் கனியை, உங்களுடைய ஆசீர்வாதங்களை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கர்த்தர் கண்டிப்பார். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. அந்த சாபங்கள் இனி உங்களுடைய ஆசீர்வாதங்களை அழிப்பதில்லை. வெளியில் உள்ள திராட்சை கொடி பழமில்லாமல் போவதும் இல்லை என்று சேனைகள் உங்களுடைய கையின் பிரயாசத்துக்கு பலன் இல்லாமல் போவதில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். எல்லா ஜாதிகளும் உங்களை, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க, உங்களுடைய உறவினர்கள், உங்களோடு உடன் பணி செய்கிறவர்கள் எல்லாரும் உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவார்கள். தேசம் விரும்பப்படத்தக்கதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க மற்றவர்களால் விரும்பப்படத்தக்கவர்களாய், மற்றவர்கள் மகிழுகிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, 5 குறிப்பு, நாம் கர்த்தருடைய தூதர்கள். நம்ம ஆண்டவரை வஞ்சிக்க கூடாது, ஆண்டவரை வஞ்சிக்க கூடாது. இன்றைக்கு தசம பாகம் காணிக்கையை பற்றிய தனி செய்தி அல்ல. நேற்று கூட ஒரு தம்பி இடத்துல தசம பாகத்தை பற்றி பேசி கொண்டிருந்தேன். ஏற்கனவே வானத்தின் பண்டகசாலை என்ற தலைப்பிலே, பண்டகசாலை என்ற தலைப்பிலே தசம பாகத்தை குறித்து விவரமாக நான் செய்தி கொடுத்திருக்கிறேன். ஒரு வேத பாடமாகவே அமைந்திருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு முறை சத்தியத்தின் சத்தம் கூட்டத்திலே அதை பேசினேன் என்று நினைக்கிறேன். இந்த
செய்திகள் அடங்கிய குறுந்தட்டுகள் விற்பனைக்கு நம்முடைய கர்மேல் தோணி விற்பனை மையத்தில் இருக்கும் விஓசி சென்டரில் போகும்போது நீங்கள் வேண்டிய சீடியை வாங்கி அந்த செய்தியை அந்த பாடத்தை படித்து கொள்ளுங்கள். ஆனால் இப்போ குறிப்பாக சொல்கிறேன், தசம பாகம் என்பது ஏதோ ஒரு பிரமாணத்தினாலே யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட பழக்கம் அல்ல. பிரியமானவர்களே, இஸ்ரேல் இனம் என்று ஒன்று வருவதற்கு முன்பாக பழைய காலம் தொட்டு தங்களுடைய விளைவின் பலனிலே ஒரு பகுதியை ராஜாவுக்கு அவர்கள் காணிக்கையாக கொடுக்கிற ஒரு பழக்கம் இருந்தது. ராஜா தான் அவர்களை போஷிக்கிறார், அவருக்கு பாதுகாவலாக இருக்கிறார், அவர்களுடைய யுத்தங்களை எல்லாம் நடத்துகிறார், அவர்களுக்கு வேண்டிய தண்ணீர் போன்ற வசதிகளை செய்து கொடுக்கிறார். அந்த ராஜாவுக்கு நன்றி கடனாக அந்த மக்கள் ஒரு தொகையை காணிக்கையாக கொடுத்து வந்திருக்கிறார்கள். அதிலிருந்து இன்றைக்கு நம்ம சொல்கிற இந்த வரி செலுத்துகிற பழக்கம், டாக்ஸ் கட்டுற பழக்கம் வந்தது. இது ஏதோ இஸ்ரவேலிலே இல்லாவிட்டால் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே வந்து வந்த ஒரு பழக்கம் அல்ல, தொண்டு தொட்டு இருந்த பழக்கம். அதனாலே தான் பிரியமானவர்களே, அவர்கள் தங்கள் தெய்வங்களுக்கும் தங்களுடைய வருமானத்திலே ஒரு பகுதியை டாக்ஸாக, வரியாக, காணிக்கையாக செலுத்தினார். பிரியமானவர்களே, பொங்கல் போன்ற காலங்களிலே தேவனுக்கு என்று நன்றி செலுத்துகிற விதமாக நாம் இப்படி பலியிடுகிற பொருட்களை வந்து கொடுக்கிற பழக்கங்கள் உண்டு. அந்த நாட்களிலே பிரியமானவர்களே, ராஜாக்களுக்கும் குடிமக்களுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப், அவங்களுக்கு என்ன வருமானம் வருதோ அதில் பத்தில் ஒன்றே ராஜாக்களுக்கு கொடுத்துருக்கிறார். ராஜாக்கள் தங்களுடைய சேவகர்களுக்கு உப்பை சம்பளமாக கொடுத்துருக்கிறார். அதனால்தான் சேலரி என்ற பெயர் வந்தது. சேலரி என்றால் சால்ட், சலைன், உப்பு. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்று சொன்னால் சாப்பாட்டில் உப்பு போட்டவங்கள சாகிற வரைக்கும் நினைன்னு அர்த்தம் இல்லை. சாப்பாட்டில் நிறையா உப்பு போட்டால் சீக்கிரம் செத்து போடுவாங்க, அதனால் இருக்கிற வரைக்கும் நினச்சிக்கோப்பா என்று அர்த்தம் இல்லை. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்று சொன்னால் உனக்கு சம்பளம் கொடுத்தவரே, உனக்கு ஆகாரம் கொடுத்தவரே, உன் உயிர் உள்ளவெல்லாம் நன்றியாயிருன்னு அந்த பழக்கம். அந்த நாட்களில் ராஜாக்கள் தங்களுடைய சேவகர்களுக்கு சம்பளமாக உப்பை கொடுத்துருக்கிறார். அதனால தான் உப்பு காய்ச்சுகிறது அந்த காலத்தில் அரசாங்கத்தினுடைய வேலையாக இருந்திருக்கிறது. அந்த உப்பை நாங்கள் காய்ச்சுவோம்னு சொல்லிட்டு தான் நம்ம விஓசி வேவு சிதம்பரனார் ஆரம்பித்தார். இதெல்லாம் விளக்கி சொல்ல இப்போ நேரம் இல்லை. பிரியமானவர்களே, இந்த தங்களுடைய வருமானத்தில் பத்தில் ஒன்றே அந்த ராஜாவுக்கு கொடுக்கிற ஒரு பழக்கம் அந்த நாட்களில் இருக்கிறது. அதே போல் ஆபிரகாம் தனக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள்லாம் பத்தில் ஒன்று அவனுடைய ராஜாவுக்கு கொடுத்தான். அவர் எருசலேமின் ராஜா என்று பார்க்கிறோம், மெல்கிசதேக் என்று பார்க்கிறோம். மெல்கிசதேக் யார் என்று பலவிதமான ஆராய்ச்சிகள் உண்டு. அதிகமாக அந்த மெல்கிசதேக் என்பது சேமாக இருக்கலாம் என்பது அநேகருடைய கருத்து, என்னுடைய கருத்து. நான் அது விஷயமாக கொஞ்சம் ஆழ்ந்து படித்தேன். ஆபிரகாம் அந்த வயதில் இருக்கும்போது சேம் உயிரோடு இருந்திருக்கிறார். கணக்கின்படி சேம் தான் ஆபிரகாமுடைய கோத்திரத்தினுடைய கோத்திரப்பிதான். நோவாவுடைய மூன்று பிள்ளைகளில் ஒரு பிள்ளை சேம். சேம் வம்சத்தில் தான் ஆபிரகாம் வருகிறார். தன்னுடைய கோத்திர பிதாவுக்கு அவர் தான் அந்த ராஜா, அவர் தான் அவங்களுக்கு ஒரு ஆசாரியர் போல. யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசாரியராக இருந்தார், தன்னுடைய குடும்பத்தாருக்கு ஆபிரகாம் ஒரு ஆசாரியராக இருந்தார். அதே போல் பிரியமானவர்களே, சேம் கோத்திரத்துக்கு அவர் தான் ஒரு தலைமை, ஒரு ஆசாரியர், அவர் தான் ஒரு லீடர், ஒரு ராஜா. அதனால் தனக்கு கிடைத்த எல்லா லாபத்திலையும் ஆபிரகாம் தன்னுடைய ராஜாவாகிய, தன்னுடைய கோத்திர பிதாவாகிய சேமுக்கு, மெல்கிசதேக்குக்கு காணிக்கை கொடுத்தான். இதை ஈசாக்கு பார்த்துருப்பான், அவங்க அப்பாவுக்கு காணிக்கை கொடுத்துருப்பான். எல்லா வரவிலையும் அவங்க அப்பாவுக்கு ஒரு பகுதி கொடுத்துருப்பான், ஏன்னா அவர் தான் அவங்களுக்கு கோத்திர பிதாவாக இருந்தார். இல்லை, சேமுக்கே கொடுத்துருப்பான். இப்போ யாக்கோபு தனித்து போகும்போது யாக்கோபு தேவனை தன்னுடைய ராஜாவாக அங்கீகரித்து சொல்லுகிறான், எனக்கு கிடைக்கிற எல்லாவற்றிலேயும் நான் பத்தில் ஒன்பது உனக்கு கொடுத்துருவேன். இப்போ யாக்கோபுக்கும் தேவனுக்கும் யாக்கோபுக்கும் இடையில் ஒரு கவர்னன்ட் ரிலேஷன்ஷிப் வருது. நான் இந்தியனாக இருந்தால் இந்தியாவுக்கு நான் வரி கட்டுகிறேன், அது எனக்கு ஒரு பெருமை. வரி கட்டுவது ஒரு பெருமை. நான் வரி கட்டுகிற ஒரு குடிமகன், இந்த தேசத்துக்கு நான் வரி கட்டுறேன். என் வரி பணமும் சேர்ந்து தான் இந்த தேசம் நடக்குது.
பிரியமானவர்களை நான் வேலை பார்க்கும்போது வரி கட்டிட்டு இருந்தேன். ஊழியத்துக்கு வந்தேன்னா அந்த நாட்களில் நிறைய ஊழியர்கள் வரி கட்ட மாட்டாங்க. நான் ஊழியத்துக்கு வந்த உடனே நம்முடைய அக்கௌண்ட்டை சொல்லி கண்டிப்பாக கொஞ்சம் தொகையானாலும் நான் வரி கட்டணும், நான் வரி கட்டுற ஒரு ஊழியக்காரனாக இருக்கணும்னு சொல்லி இந்த வருஷம் வரைக்கும் நான் வரி கட்டிக்கிட்டு இருக்கேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இது நம்முடைய மனப்பான். ஒரு சிலர் வரி கட்டுறதை பெருமையாக நினைக்கலாம், ஒரு சிலர் எப்படி வரி ஏய்ப்பு செய்யலாம்னு நினைக்கலாம். அதே மனநிலை தான் தசம பாகத்தை எப்படி ஏய்ப்பு செய்யலாம், எப்படி கொடுக்காமல் விட்டுறலாம், அது ஏன் கொடுக்கணும், நான் தானே சம்பாதிக்கிறேன், நான் ஏன் அரசாங்கத்துக்கு வரி கட்டணும், நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை எங்கேயாவது பிளாக் மணியாக வச்சுக்கிறேன், இல்லை எனக்கு சம்பளமே வாங்கலைன்னு போய் சொல்கிறேன், இல்லை 10 ரூபா தான் சம்பளம் வாங்குறேன்னு நான் கள்ளக்கணக்கு எழுதுகிறேன், யார் கேட்க போகிற? பிரியமானவர்களே, இப்போ என் வருமானத்தை காட்டுறேன், என்னுடைய செலவை காட்டுறேன், வரியை கட்டுறேன், ஏன் இப்படி வரி கட்டணும், வருமானமே இல்லைன்னு சொல்லிக்கிறேன், என்ன உலகத்தில் என்ன வருமானம் வருது? இல்லை பிரியமானவர்களே, இது நம்முடைய மனநிலை. அதே மனநிலை தான் ஏன் கர்த்தருக்கு தசமம் கொடுக்கணும், நம்ம தானே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், அது கண்டிப்பாக கர்த்தர் கொண்டு கொடுக்கணுமா? இப்போ இந்த ராஜ்யம் தானே நமக்கு நமக்கு வேண்டிய எத்தனையோ ரோடு போடுறாங்க, இந்த ராஜ்யம் தானே நமக்கு தண்ணி வசதியை செய்திருக்கிறாங்க, இந்த ராஜ்யம் தானே நமக்கு பல காரியங்களில் உதவியாக இருக்கிறாங்க. பகைவர்கள் நம்மை தாக்கி அடிமையாக பிடிச்சிட்டு போகாதபடிக்கு இவங்க தானே போர் வீரர்களை வச்சு நம்மளை காப்பாற்றுறாங்க. நம்ம ராஜ்யத்துக்கு நம்ம செய்ய வேண்டாமா? நம்ம ராஜா இல்லையா, நம்ம தலைவர்கள் அல்லவா, நம்ம அரசு அல்லவா, நம்ம அரசுக்கு நம்ம தானே கொடுக்கணும். நம்ம கொடுக்கும்போது பல நல்ல திட்டங்களை நம்முடைய அரசு செய்ய முடியுமே, நம்ம கொடுக்கும்போது எளியவர்களுக்கு மருத்துவ வசதி செய்ய முடியுமே, நம்ம வரி கட்டினா இன்னும் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கொடுக்க முடியுமே, நல்ல ரோடு ஓட முடியுமே, நம்ம வரி கட்டுவோமே என்ற எண்ணம் ஒரு சிலருக்கு வரலாம், ஒரு சிலர் வரி ஏய்ப்பு செய்யலாம். அதே மனநிலை தான் தசமபாகம். என் தேவன் இவ்வளவு ஆசீர்வதிக்கிறார், நான் வரி கட்டுறேன், தசமபாக செலுத்துறேன், வர்ற எல்லா வருமானத்திலையும் 1/10 அவருக்கு அவரை கனப்படுத்தி நான் கொடுக்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோசேப்பு எகிப்துக்கு போன போது இந்த 1/10 அவன் தாத்தா கொடுத்தது தெரியும், அவங்க அப்பா கொடுத்தது தெரியும், அவங்க கொள்ளு தாத்தா கொடுத்தது தெரியும், யோசேப்பு பார்த்துருக்கிறான். யோசேப்பு இப்போ பஞ்சம் வரப்போகுதுன்னு ராஜாவுக்கு ஒரு ஐடியா சொல்கிறான். ராஜா, 1/2 ஜனங்கள் எல்லாம் அவன்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்க. ஒருவேளை 10 கொடுக்கறது வழக்கமாக இருக்கும், இந்த இடம் 1 1/2 கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு பெரிய ஆலோசனையை அன்றைக்கு யோசேப்பு கொடுத்ததே இந்த தசம பாகத்தினால தான். விளைச்சலிலே 1/5 என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கும். 1/5 என்று சொன்னால் 1/2 என்று அர்த்தம். 2 தசம பாகம் கொடுங்கன்னு சொல்கிறேன். உடனே ராஜா கட்டளை போடுறான், எல்லாரும் 1/2 கொண்டு வந்து கொடுங்க. 1/2 ஒன்று தான், 1/5 ஒன்று தான். உடனே ஜனங்கள் எல்லாம் அவங்க விளைச்சலில் 1/2 1000 ரூபான்னா 200 ரூபா, 10000 ரூபான்னா 2000 ரூபா கொண்டு கொடுத்துட்றாங்க. எவ்வளோ விளைஞ்சதோ அதில் எல்லாம் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. பண்டகசாலை நிரம்புது. ஒரு காலம் பஞ்சம் வருது. எகிப்தில் மாத்திரமில்லை, உலகம் எல்லாம் பஞ்சம் வருது. இந்த யோசேப்புடைய தசமபாக ஆலோசனை தான், 2 தசமபாகம் கொடுங்கள் என்று யோசேப்பு சொன்ன ஆலோசனை தான் அன்றைக்கு எகிப்தையும் உலகம் முழுவதையும் பஞ்சத்திலிருந்து காப்பாற்றியது, எகிப்தை ஒரு பெரிய வல்லரசாக மாற்றியது. இந்த தசமபாகம் என்பது பழைய ஏற்பாட்டில் சொல்ல ஒரு கட்டணம் இல்லை. எகிப்தில் யோசேப்பு டபுள் டைத் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறார். பிரியமானவர்கள், இவங்க அடிமைகளாக இருக்கும்போது இவங்க தசம பாகம் கொடுக்க மாட்டாங்க, இவங்களுக்கு சம்பளம் கிடையாது. இப்போ அவங்க விடுதலையாகி வரும்போது தொண்டு தொட்டு இருந்த பழக்கத்தை மோசையின் மூலமாக தேவன் அவர்களுக்கு ரெகுலரைஸ் பண்ணுகிறார். அப்போ திரும்ப திரும்ப பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்குது, நீ கர்த்தருக்கு பயப்படுகிறாயா என்று நீ உன்னை அறிந்து கொள்ளும்படிக்கு. நீ உண்மையாய் கர்த்தருக்கு பயப்படுகிறாயா இல்லையா என்று நீ உன்னை அறிந்து கொள்ளும்படிக்கு தசமபாகம் காணிக்கையே கொண்டு வந்து கொடு.
இப்ப எத்தனை மூட்டை நெல் விதைச்சிங்க, எத்தனை மூட்டை நெல் அறுத்து இருக்கிறீங்கன்னா ஆசாரி எனக்கு தெரியாது. நீங்க வந்து கொடுக்கறது தான் தசம பாகம் பத்துல ஒன்று அப்படின்னு ஆசாரிய நினைப்பான். ஆனா உங்களுக்கு தெரியும், நீங்க கர்த்தருக்கு பயப்படும்படிக்கு, பயப்படுகிறதை நீங்கள் அறியும்படிக்கு, நான் உண்மையா பயப்படுறேன்னா இல்லையா, நீங்க அறியும்படிக்கு தசம பாகத்தை கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னார். ஏற்கனவே இருந்த பிராக்டிஸை ரெகுலரைஸ் பண்ணார். இது புதுசா ஏதோ ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டங்கள் எல்லாம் ஏற்கனவே இருந்தவைகளுக்கு ஒரு வழிமுறை சொன்னார். கொலை செய்யாதிருப்பாயாக, முன்னாலேயும் கொலை செய்யக்கூடாது, பின்னாலேயும் கொலை செய்யக்கூடாது, இப்பவும் செய்யக்கூடாது. அன்றைக்கு அவருடைய மனதில் எழுதப்பட்ட பிரமாணங்களுக்கு அவர் மோசையின் மூலமாக ஒரு எழுத்து வடிவு கொடுத்தார், பலகையிலே எழுதி கொடுத்தார், புத்தகத்திலே எழுதி வைத்தார். இதையெல்லாம் ஒரு புத்தகத்திலே எழுது என்று சொன்னார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இப்படி தசம பாகம் கொடுக்காமல் அவாய்ட் பண்ணா உங்களுக்கு என்னென்ன சாபம் வரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நீங்க சபிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று. இது ஒரு வித்தியாசமான காரியம் அல்ல. இன்றைக்கு வரி ஏய்ப்பு செய்கிறவர்களுக்கும் பிரியமான அரசாங்கத்துக்கும் இடையில தொடர்பு கிடையாது. ஏன்னா இவங்க அரசாங்கத்துக்கு உரிமையே செய்யலை. அப்போ இந்த அரசாங்கத்தில், இந்த ராஜ்யத்தில் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை கிடையாது. அப்போ அரசாங்கம் என்ன செய்யுது, அவங்க மேலே கேஸ் போட்டு அவங்க சொத்தெல்லாம் பிடுங்குது, அவங்களுக்கு ஃபைன் போடுது, அவங்களுக்கு ஜெயிலில் போட்டுடுறாங்க. அப்போ வரி ஏய்ப்பு செய்கிறவர்களுக்கு இந்த உலகத்தில் ஒரு தண்டனை இருக்கு. அதே போல் இது இயற்கையான ஒன்று. நாம் கர்த்தரை ஏய்ப்போமேயானால், கர்த்தருக்கு வரி செலுத்தாமல் போவோமேயானால், அதை மகிழ்ச்சியோடு கர்த்தரை கனப்படுத்தாமல் போவோமே ஆனால் கர்த்தர் கண்டிப்பாக நம்மை தண்டிப்பார், ஒரு சாபத்தை அனுப்புவார், தண்டனை அனுப்பிப்பார், அவளை கண்டிப்பார். இது என்றைக்கு எப்படி உலகத்தில் நடக்கும், அதே போல ஆவிக்குரிய காலியத்தில் நடக்கும். பல விதங்களில் அவர் கண்டிப்பார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. ஒருவேளை நம்ம தசம பாகம் செலுத்தாமல் போகலாம், ஏதோ வண்டிக்கு தேவையில்லாத ஒரு ரிப்பேர் வரும், தேவையில்லாத ஒரு செலவீனம் வரும், தேவையில்லாத ஒரு ஆஸ்பத்திரி செலவு வரும், தேவையில்லாத ஒரு நஷ்டம் வரும், இந்த பணம் அப்படியே புஷ்ன்னு போயிடும். ஆண்டவர் சபிப்பார். எப்படி உலகத்தில் ஒரு சட்டம் இருக்குது, அது இயற்கை விதி. நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவே, தேவன் கொடுக்குற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டு அதை அங்கீகரிப்பதிலே தான் அந்த உறவு இருக்கிறது. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அதை அங்கீகரிப்பதில் தான் அந்த உறவு இருக்கிறது. அதனால் தசம பாகம் என்பது ஏதோ ஒரு பிரமாணத்துக்கு உட்பட்டது, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் தசம பாகம் கிடையாதுன்னா ஒரு புரட்டு உபதேசங்கள் வருகின்றன. அப்படி இல்லவே இல்லை, புதிய ஏற்பாட்டில் இது புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்றால் ஆபரகாலத்துக்கு முன்பாகவே இருந்தது. கடைசி வரைக்கும் மனிதனுடைய நிலையில் நம்ம கர்த்தரிலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றோம், கர்த்தரை நம்ம விளைவின் முதற் பலனாலும் தசம பாகத்தாலும் காணிக்கையாலும் கர்த்தரை கனப்படுத்தணும் அப்படிங்கிற உணர்வு கண்டிப்பாக நல்ல கிறிஸ்தவங்க எல்லாருடைய உள்ளத்திலையும் இருக்கும். இதுக்கு பெரிய உபதேசம் எல்லாம் தேவையில்லை, மீன்குட்டிக்கு நீந்தப்பா கற்றுக் கொடுக்கணும், இப்படியெல்லாம் யாரும் எங்களுக்கு பிரசங்கம் பண்ணியெல்லாம் நாங்கள் தசம பாகத்தை கற்றுக்கல. பிரியமானவனுடைய இயற்கை, தாபராம கேர் கிளாஸ் வச்சா சொல்லி கொடுத்தாங்க, ஒரு பழக்கம் இருந்தது. அவங்க ராஜா வர்றாரு, கிடைச்ச லாபத்தில் எல்லாத்துலேயும் அவர் மெல்கி சதேக்கு தசம பாகம் கொடுத்துட்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. பிரியமானவர்களே, இயேசு சொன்னார், பரிசேயர் வேதபாரகருடைய நீதியை காட்டிலும் நம்முடைய நீதி அதிகமாக இராவிட்டால் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அங்கே இந்த பரிசேயர் வேதபாரகர் தசம பாகம் கொடுக்கறத பற்றி சொன்னார். அவங்க கீரையிலும் கொத்தமல்லியிலும் தசம பாகம் கொடுப்பாங்க, நீங்கள் கொசுக்கு இல்லாதபடி வழிகட்டி ஒட்டகத்தை விழுங்குறீங்க அப்படின்னு சாடினார். ஒரு புத்தகத்தில் வாசித்தேன், ரொம்ப வேடிக்கையாகவும் யதார்த்தமாகவும் இருந்தது. அவங்க இப்போ ஒரு கட்டு விளங்குற காசில் ஒரு கட்டு கீரை கிடச்சிருக்கு, இவங்க வீட்டு தோட்டத்தில் ஒரு கட்டு கீரை. இப்போ இந்த ஒரு கட்டு கீரையை அதில் தசம பாகம் கொடுக்கணும்னா அந்த யூதன் என்ன செய்வானா, வேலை மனக்கிட்டு அந்த கீரையெல்லாம் ஆய்வான். இல்லை வயல்லேருந்து கொத்தமல்லி கொண்டு வந்துருக்குறோம், இல்லை ஏதோ ஒன்று அறுத்து கொண்டு வந்துருக்குறோம், ஒரு தானியம் தோரம் பருப்பு
இவன் இந்த கீரை எல்லாம் ஆய்வான், ஆஞ்சி அதுல எத்தனை கீரை இருக்குன்னு எண்ணுவான். இப்போ 1349 கீரை இருந்துச்சுன்னா 134 கீரை புள்ளி 9. இந்த புள்ளி 9 எப்படி கொடுக்கன்னு பெரிய தகராறாக இருக்கும். ஒரு கீரை எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்கனா ஒரு கீரை வைக்கணுமா, புள்ளி 9 தானே வைக்கணும். அப்படின்னு அந்த கீரையை பத்தா கிழிச்சு, உழவுண்டு கீரையை பத்தா கிழிச்சு அதில் ஒரு பகுதி சிரிக்கிறார் இயேசு. இதாடா அவங்க நீதி, இப்படி உட்கார்ந்துட்டு கோதுமையை எண்ணி பைசா எண்ணி எத்தனை முருங்கைக்காய் வந்துச்சு எத்தனை முட்டை விட்டுச்சு கோழியுவேன் இவ்வளோ கஷ்டப்படுறேன். இந்த பரிசைய நீ வேத பாரு நீதியை பார்க்கலாம், உன் நீதி அதிகமாக இல்லாவிட்ட நீ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன். இன்னொரு இடத்துல சொல்கிறாரு அதையும் செய்யுங்க, அன்பு இரக்கம் இப்படிப்பட்ட சுபாவத்தையும் விட்டுறாதீங்க. நான் தசமபாகம் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லி அன்பு இறக்கத்தெல்லாம் விட்டுறாதீங்க. நான் அன்பாக இறக்கமாக இருக்கேன்னு சொல்லிட்டு தசமபாகத்தை விட்டுறாதீங்க, அதையும் செய்யுங்க இதையும் விடாதிருங்கள் தான் என்று சொன்னார். ஒளி இயேசு அந்த பிரமாணத்தை ஒழிக்கவே இல்லை. ஏனென்றால் இது சாதாரணமாக யூதர்களுக்காக கொடுக்கப்பட்ட பிரமாணம் அல்ல, தேவன் மனிதனுடைய இருதயத்திலே எழுதின ஒரு பிரமாணம். இது ஒளிந்து போகவில்லை பிரியமானவர்களே. கர்த்தருடைய உங்கள் ஆசீர்வாதத்துக்காக சொல்கிறேன், இதை தேவையா தேவையில்லா என்ற விவாதத்துக்கு நேரம் இல்லை. ஆனால் நீங்கள் விளங்கி கொள்வதற்காக புதிதாக வந்தவர்களுக்காக சொல்கிறேன், இந்த சீடியில் இன்னும் விவரமாக நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு உள்ள ஒரு சின்ன தவறான உபதேசத்தை உங்களுக்கு விளக்கி காண்பிக்க, தசம பாகம் கர்த்தருக்குரியது, அவர் தான் அதனுடைய லார்டாக இருக்கு, அவர் தான் தசம பாகத்தினுடைய கர்த்தர், ஹீஸ் த லார்ட், அதிபதி, அவருக்குரியது. அதை நம்மளுடைய விருப்பத்தின்படி நம்ம பிரித்து கொடுக்க முடியாது. இப்போ நான் உதாரணமாக வச்சுக்கோங்க, ஒரு விசுவாசி இருக்கிற ஒரு ஊழியக்கார் வாட்டே வார மாதம் 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 வந்து சோத்திரம் 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 உங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணுறேன், உங்கள் தசம பாகத்தில் அவருக்கு ஒரு 200 எடுத்து கொடுக்குறீங்க, நீங்கள் இஷ்டப்படி கொடுக்குறீங்க, பிறகு கேள்விப்படுறீங்க அந்த ஊழியக்காரர் ஃப்ராடுன்னு சொல்லிட்டு, சிச்சே அவருக்கு நான் கொடுக்க மாட்டேன், நான் இவருக்கு கொடுக்க போகிறேன், நான் அந்த மிஷினரிக்கு அனுப்ப போகிறேன், ஐயோ அந்த மிஷினில் எப்படி அநியாயம் நடக்காம சிச்சு நான் அந்த மிஷினுக்கு அனுப்பலை, நான் இங்கே ஒரு ஏழை ஊழியக்கார் இருக்கார் அவருக்கு கொடுக்க போகிறேன். இப்படி அந்த தசம பாகத்தை உங்கள் விருப்பப்படி நீங்கள் பிரித்து கொடுத்தால் நீங்கள் தான் அந்த தசம பாகத்தினுடைய அதிபதியாக இருக்கிறீங்களே ஒழிய தேவன் அந்த தசம பாகத்தினுடைய அதிபதி அல்ல. இப்போ ஆபிரகாம் தனக்கு கிடைத்த வருமானத்திலெல்லாம் அவனுடைய ராஜாவுக்கு அதை கொடுக்குறான். பிரியமானவர்களே, அந்த ராஜா நல்லவராக கேட்டார், அந்த ராஜா அவனுக்கு திராட்சை ரசமும் அப்பமும் கொடுத்தார், அந்த ராஜா அவனை ஆசீர்வதித்தார், அந்த ராஜாவுக்கு இவன் தசம பாகத்தை கொடுத்தான். தசம பாகம் கொடுப்பது வாங்குகிறவருடைய ஏழ்மையை தேவையை பொறுத்ததல்ல, வாங்குகிறவர் கொடுக்கிறவரிலும் பெரியவர், அவர் கர்த்தருடைய ஸ்தானத்தில் நின்று வாங்குகிறார். பிரியமானவர்களே, தேவன்தான் ராஜா, தேவனுடைய ஸ்தானத்தில் இந்த ராஜா நின்று வாங்குகிறார். இன்றைக்கு தேவன்தான் நமக்கு வந்து கர்த்தர், மேய்ப்பர், பிதா, அவருடைய ஸ்தானத்தில் நமக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் என்று வாங்குகிறார். அவர்கள் கோத்திர பிதாக்களுக்கு கொடுத்தார், கோத்திர பிதாக்களை ராஜாக்களாக எடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் அதன் மேலே ஆளுகை செலுத்த முடியாது, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது, அது வேத ஒழுங்காக இருக்காது. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற இடத்துல நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உங்களுடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் நீங்கள் கொண்டு வருகிறீர்கள். பிரியமானவர்களே, தசம பாகம் என்பது யாருக்குமே பாரம் கிடையாது, ஏழைகளுக்கும் பாரம் கிடையாது, பணக்காரர்களுக்கும் பாரம் கிடையாது. இப்போ எல்லாரும் கண்டிப்பாக 1000 கொடுக்கணும் அப்படின்னா சிலருக்கு அது சாதாரணமாக இருக்கும், சிலருக்கு அது கஷ்டமாக இருக்கும். எல்லாரும் 10 ஒன்று தான் கொடுக்குறோம், 100 வந்தாலும் 10 ஒன்று தான், 100,000 வந்தாலும் 10 ஒன்று தான், அது யாருக்குமே கஷ்டமாக இருக்க முடியாது. ஏழைகளுக்கு என்ற ஒரு சட்டம், பணக்காரர்களுக்கு என்ற ஒரு சட்டம் எல்லாம் அது எல்லாருக்கும் ஒரே சட்டம். தேவன் நமக்கு அவ்வளவாக அதை எளிமைப்படுத்தி வைத்திருக்க, உன் வரவுக்கு தக்கதாக 10 ஒன்றை கொடுத்து கர்த்தரை கனம் பண்ணு. நீ கர்த்தருக்கு பயப்படுகிறாயா இல்லையா என்று நீ அறிந்து கொள்ளும்படி. இன்னும் நம்ம வேதத்தை ஆராய்ந்து பார்ப்போமானால் அங்கே 3 விதமாக அது சொல்லப்பட்டிருக்கு. இந்த பொதுவான டைத்தை தவிர
மீதி 1000 ரூபாயில் இல்லாட்டா 10000 ரூபாயில் 9000 ரூபா உங்களுடைய. இந்த 9000 ரூபாயை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் செலவழிக்கலாம். யா எந்த ஊழியக்காரனுக்கு வேணாலும் கொடுக்கலாம், எந்த ஹோட்டலில் வேணாலும் சாப்பிடலாம், எந்த மேகசினுக்கு வேணாலும் அனுப்பலாம். அது உங்களுடைய, அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏன் அந்த ஊழியக்காரனுக்கு கொடுக்குற, ஏன் அந்த எவாஞ்சலிஸ்ட்டு கொடுக்குற, ஏன் அந்த தெருப்பிரசங்கி கொடுக்குற என்று யாரும் கேட்க முடியாது. அதில் தான் நீங்கள் சபைக்கு வர்றதுக்கு உங்கள் பெட்ரோல் ஊற்றிக்கிறீங்க. பிரியமானவர்கள் அதில் தான் நீங்கள் போகும்போது ஒரு காஃபி குடிச்சிக்கிறீங்க. அதில் தான் ரெண்டு புதிய ஆத்துமாக்களை கூட்டு வர்றீங்க. விளக்கி சொல்ல நேரம் இல்லை. வேதத்திலே இப்படி நம்முடைய காசிலே நமக்கு சொந்தமான அந்த 9 பகுதியிலே எடுத்து வைக்கக்கூடிய 2 தசம பாகங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். பிரியமானவர்கள் இன்றைக்குள்ள கேள்வி தசம பாகத்தை பற்றி மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி அதிலே உண்மையாயிருங்கள். எப்படி வரி ஏய்ப்பு செய்கிறார்களோ அதே போல தசம பாகத்தில் தேவனை ஏய்க்கு, தசம பாகத்தில் தேவனை ஏய்க்கு. வரி ஏய்ப்பு செய்கிறவர்களுக்கு உலகத்தில் தண்டனை கிடைக்கிறது. ஒருவேளை தண்டனை கிடைக்காமல் தங்கள் தாமர்த்தியத்தால் தப்பிக்கொள்ளலாம். ஆனால் கர்த்தரை ஏய்க்கிறவர்கள் தப்பிக்கொள்ளவே முடியாது. அவர்களுக்குரிய நியாயமான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். பிரியமானவர்கள் அந்த வழியிலே நாங்கள் வந்தோம், அந்த வழியிலே இருக்கிறோம். அது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்போ கர்த்தரை வஞ்சிக்கலாமா, டிசீவ் பண்ணலாமா என்ற ஒரு கேள்வி வருகிறது. இன்றைக்குள்ள செய்தி தசம பாகம் என்பது மாத்திரமல்ல, கர்த்தரை டிசீவ் பண்ணுகிறது. பிரியமானவர்களை உதாரணமாக வச்சுக்கோங்க. சிலருக்கு ஒரு பெரிய கேள்வி, எனக்கு வருமானம் வருது, நெட்டில் கொடுக்கணுமா, கிராஸில் கொடுக்கணுமா, டேக் ஹோமில் கொடுக்கணுமா, மொத்த சம்பளத்திலையா, இல்லை பிடிப்புலாம் போய் வர்ற சம்பளத்திலையா, இல்லைன்னு சொன்னால் கையில் வாங்குறேன் அந்த சம்பளத்தில், எந்த சம்பளத்திலங்க தசம பாகம் கொடுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். அவர் சம்பளத்தில் தசம பாகத்தை விட அவர் டேக் ஹோம் போய் ஒருத்தருக்கு குறைவாக இருந்துச்சு. உதாரணமாக அவருக்கு 10000 ரூபா சம்பளம்னு வச்சுக்கோங்க, தசம பாகம் 1000 ரூபா கொடுக்கணும். அவர் டேக் ஹோம் போய் எவ்வளோன்னு கேட்டால் 784 ரூபாங்கிறார். எப்படிங்க 784 ரூபாயில் நான் 1000 ரூபா கொடுக்க முடியும் அப்படின்னா, இந்த 9000 ரூபா கழிச்சாங்கல்ல, எது கழிச்சாங்க, தீபாவளி போனஸ் தீபாவளிக்கு லோன் கொடுத்தா வாங்கிடணும், கோப்டெக்ஸ்க்கு லோன் கொடுத்தா வாங்கிடணும், சொசைட்டி லோன் எடுத்துடணும், பிஎஃப்ல அட்வான்ஸ் போட்டு எடுத்துடணும், அப்புறம் கிறிஸ்மஸுக்கு லோன் எடுத்துடணும், என்னென்ன லோன்லாம் உண்டோ எல்லா லோனையும் எடுத்துட்டீங்க. நீங்கள் தானே அனுபவிச்சிருக்கிறீங்க. இப்போ ஒன்றும் அரசாங்கம் உங்கள் வருமானத்தை பிடிக்கலையே, அதெல்லாம் உங்கள் லாபத்துக்கு நீங்கள் எடுத்தது தானே. அப்படியானா கணக்குக்காக சொல்லுகிறேன், நீங்கள் கோப்டெக்ஸ் லோன் வாங்கினோடனே அந்த லோனில் தசம பாகம் கொடுத்துருக்கணும். பிஎஃப் லோன் போட்டவுடனே அந்த லோனில் தசம பாகம் கொடுத்துருக்கணும். அப்போ இப்போ டேக் ஹோமில் கொடுத்தா சரியாக வரும். இது கணக்கு தானே, 1/10 என்று சொன்னாலே கணக்கு தானே, என் பாடமே கணக்கு. ஒருவேளை நான் வந்துக்கு லோன் காசு வாங்கும்போது அதில் தசம பாகத்தை கொடுத்துருந்தேன், நான் 1 லட்ச ரூபா லோன் வாங்குறேன், 10000 ரூபா கொடுத்துட்டேன் தசம பாகம்னு சொன்னால், இன்னைக்கு டேக் ஹோமில் 784 ரூபாயில் 78 ரூபா கொடுத்தோம்னா செட் ஆயிரும். நான் அன்னைக்கு அந்த லோனை முழுசாக எடுத்துட்டேன், இன்னைக்கு நான் எப்படி தசம பாகம் கொடுக்கன்னு தெரியல. ஏன் போல தானே? பிரியமானவர்களே, ரேஷன் கடைக்கு 1 சேலரி, அது குறைச்சி போட்டால் தான் எல்லாம் கிடைக்குமா? பேங்க்குக்கு 1 சேலரி கூட போட்டால் தான் லோன் தருவாங்க. இதானே வஞ்சிக்கிறது? இது ரொம்ப ஞானம்னு நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் கவனிக்கிறார், வஞ்சிக்கிறியே. இப்போ பிரச்சனை, பேங்க்கில் என்ன சேலரி போட்டோமோ அதில் தசம பாகம் எடுக்கணுமா, இல்லை ரேஷன் கார்டில் ஒரு அமௌண்ட் போட்டோமோ அந்த அமௌண்ட்டில் தசம பாகம் எடுக்கணுமா? பிரியமானவர்களே, உங்கள் ஆசீர்வாதத்துக்காக சொல்கிறேன். நம்ம வரவு செலவு எல்லாம் கருத்துருத்தர். உங்கள்கிட்ட வந்து அவர் வந்து ஹார்டாக ஒன்றும் கேட்கலையே, 10ல் 1 தானே சொல்கிறாரு. நீ கண்டிப்பாக 1000 ரூபா கொடு அப்படின்னு அவர் சொல்லலையே. நமக்கு அவருக்குள்ள உறவு தானே அது, நம்ம அவர் கவர்மெண்ட்டில் தானே இருக்கிறோம், அவருடைய ராஜ்யத்தின் பிரஜைகள் தானே, அவருடைய ராஜ்யத்தை நம்ம கட்டணும் இல்லையா?
பிரியமானவர்களே, இன்னும் கர்த்தரங்களை ஆசீர்வாதிப்பார்னா பத்துல ரெண்டோ பத்துல மூன்றோ இன்னும் ஒரு சில பத்துல ஒன்பது கர்த்தருக்கு என்று கொடுக்கறாங்க அந்த ராஜ்யத்தை கட்டுறதுக்கு. பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் போடும், ப்ரவுட் டு பி அ டாக்ஸ் பேயர், நான் வரி செலுத்துகிறேன் என்பதில் பெருமையா இருங்க. இங்க தசமபாகம் கொடுக்கறவங்க எல்லாம் பெருமையா இருங்க. பெருமைன்னா உலக பிரகாரமான பெருமை இல்லை, கர்த்தருக்குள்ள உள்ள ஒரு மகிழ்ச்சி. கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 100 ரூபாய் வாங்கிறலும் தசமபாகம் கொடுக்கலாம், லட்சங்கள் வாங்கிறலும் தசமபாகம் கொடுக்கலாம். நம்மை போன்ற ஆவிக்குரிய சபையில் நீங்கள் எவ்வளவு கொடுக்குறீங்கிறதுல வேறுபாடே கிடையாது. ஒரு அருமையான ஐயா, அவருக்கு 4,500 ரூபா சம்பளம், அவர் பேர் போட்டு 450 ரூபா, அவர் மனைவிக்கு 2,000 ரூபா சம்பளம், அவர் மனைவி பேர் போட்டு 200 ரூபா, இது போக அவங்க பிள்ளை பேரில் ஒரு 50 ரூபா, அவங்க என்ன 1,000,000 ரூபாயை சம்பாதிச்சிட்டாங்க. இது ஒரு டிசிப்ளின், இது ஒரு டிசிப்ளின். 4,500 ரூபா சம்பளம், அதில் 450 ரூபா. பிரியமானவர்களே, ஒரு குடும்பம் அவங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு 10,000 ரூபா சம்பளம், 1,000 ரூபா ப்ளஸ் இன்னொரு கவரில் காணிக்க 100 ரூபா, தலை தட்டி நிற்கப்படாது, கூட போட்டு கொடுப்போம், கர்த்தருக்கு செய்கிறோம். ஏதோ கணக்கு பார்த்து 10,000, 1,000 நான் கொடுத்துட்டேன் வேண்டாம், இல்லை 6,000, 600 ரூபா இன்னொரு கவரில் காணிக்க 50 ரூபா போட்டு கர்த்தருக்கு. இந்த சபையில் நான் சொல்கிறவங்கலாம் இருக்கிறாங்க, நான் சொல்கிறவங்க இருக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் அந்த ஒழுங்குக்குள்ளே வந்தது யாரோ அவங்கள கட்டாயப்படுத்தி அல்ல, இல்லை லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறதுனால இல்லை, 4,000 ரூபாயில் ஒரு உண்மை, 2,000 ரூபாயில் ஒரு உண்மை. சிலர் இருக்காங்க எல்லா மாதமும் ஒரே 100 தான், எல்லா மாதமும் ஒரே 1,000 தான், அது கூடுதோ குறையுதோ இது ஒன்று நம்ம கர்த்தர் கொடுத்துட்டோம் அவ்வளோதான். அது தசம பாகம் என்றால் அங்கே கேட்கிறார், நீங்கள் என்னை வஞ்சிக்கலாமா? இப்போ பேதர் அனன்யா சஃபிராட்டை ஒரு கேள்வி கேட்குறோம், அனன்யா சஃபிராட்டை ஒரு கேள்வி கேட்குறோம், நீ இந்த நிலத்தை இவளுக்கு தான் வித்தீங்களா அப்படிங்கிற. அவங்க எஸ்னோ சொல்ல, இந்த நிலத்தை நீ இவளுக்கு தான் வித்தீங்களா? இப்போ பேதருக்கு பதிலாக ஒரு ஊழியக்காரன் வச்சுக்கோ, நீ கவரில் தசம பாகம்னு போட்டு 1,000 ரூபான்னு எழுதியிருக்கீங்க, ஏன்பா இதான் தசம பாகமா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லுவீங்க? இதான் வருமானமா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லுவோம்? பிரியமானவர்கள், கர்த்தருக்கு கொடுக்கறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். இப்போ நீங்கள் ஒரு கல்யாண கார்டு என்கிட்ட கொடுக்க வர்றீங்க, ஏன் வீட்டில் வந்தாயா கொடுக்கணும் அப்படின்னு வீட்டுக்கு வர்றீங்க, ஒரு சந்தோஷம். ஏதோ கண்ட இடத்துல கொடுத்தோன்னு இல்லாமல் வீட்டில் வந்து கொடுக்கணும்னு வர்றீங்க, சரி வரும்போதே ஒரு ஸ்வீட் பாக்ஸ், முக்கனி கண்டிப்பாக வாங்கிட்டு வாங்க, நான் சொல்லலை, நிறைய பேர் அப்படி வர்றீங்க, கொஞ்சம் ஆப்பிள், கொஞ்சம் கிரேப்ஸு, இல்லைன்னா ஏதாவது பழம்லாம் வாங்கிட்டு, வாழைப்பழம் வாங்கிட்டு எங்கள் வீட்டில் ஒரு தட்டு கொடுங்க, தட்டு கொடுங்க, நாங்கள் தட்டு கொடுத்த எல்லாம் வச்சு அதுக்கு மேலே கல்யாண கடை வச்சு கொடுக்க, ஒரு சந்தோஷம் தானே? அப்போ கர்த்தருக்கு நம்ம கொடுக்கும்போது ஒரு பெரிய சந்தோஷம் வேணாமா? இவ்வளோ நம்ம ஆசீர்வதிக்கிறார். இப்போ உங்களுக்கு தசம பாகம் 1,333 ரூபா 13 காசுன்னு வருது, நீங்கள் 1,333 ரூபா 13 காசு எப்படி கொடுக்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி 1,333 ரூபா கொடுத்துட்றீங்க. இல்லை எப்படியோ கண்டுபிடிச்சி 1 ரூபாயை துண்டு துண்டாக வெட்டி 13 பகுதி போட்டு அதில் ஒரு 13 காசை கொண்டு வந்து கொடுத்துட்றீங்க. இல்லை என்னடா பண்ண 1,333 ரூபா 13 பைசா, ஆண்டவர் கோபப்படக்கூடாதுன்னு சொல்லி 1,334 ரூபாயை கொடுத்துட்றீங்க. எல்லாம் தசமப்பாங்க கொடுத்துட்டீங்க, எல்லாம் ஆண்டவருக்கு தானே 1,400 ரூபா கொடுத்துறோம், ஆண்டவர் கோபப்பட்டுருவார் உடனே,
அதனால தான் இயேசு சிரிச்சுட்டே சொன்னாரு, பரிசேயர் வேதபாரர் நீதியை காட்டிலும் உங்க நீதி அதிகமா இருக்கணும், இல்லாட்டா நீங்க பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டீங்க. இதெல்லாம் கணக்கு போட்டு செய்யறது, ஒரு மகிழ்ச்சியினால செய்யறது. இதுலயே நம்ம கர்த்தரை வஞ்சிக்கணும். அன்றைக்கு அனனியா சப்பீரா கேட்ட அதே கேள்வி, இதான் உங்க தசம பாகமா, இதான் உங்க வருமானத்துல பத்துல நான் என்ன சொல்லுவீங்க ஆண்டவர்கிட்ட, இதான் வருமானத்துல பத்துல ஒன்னா அப்பா, இதான் வருமானமா அப்படின்னா என்ன சொல்ல போறோம்? ஆண்டவர் சொல்ல, நீ இப்படி வஞ்சிக்காத, நான் உன ஆசீர்வதிக்கணும், நீ கர்த்தருடைய தூதன், நீ கர்த்தருடைய ஊழியக்காரன், நீ ஆசாரியன், நீங்க எல்லாரும் ஆசாரியர்கள், நாம் கர்த்தருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், எந்த விதத்திலேயும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கர்த்தரை வஞ்சிக்க கூடாது. யாக்கோபு அப்பாவை வஞ்சித்தான், அண்ணனை வஞ்சித்தான், மாமனாரை வஞ்சித்தான், மைத்துனரெல்லாம் வஞ்சித்தான், எல்லாரையும் வஞ்சித்தான். திரும்பி வர அவனுக்கு சமாதானமே இல்லை. ஆண்டவரே என்ன ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதிங்கிறான். ஆண்டவர் ஒன்றத்தில் ஒரு கேள்வி கேட்குறார், யாக்கோபே உன் பேர் என்ன, உன் பேர் என்ன, வாட்ஸ் யுவர் நேம். இதே பேர் தான், இதே கேள்வியை தான் 22 ஆண்டுகளுக்கு முன்பாக ஈசாக்கு யாக்கோபுட கிடையப்பா அவன் பேர் என்னன்னு, அவன் என் பேர் ஏசா அப்படின்னா, சத்தத்தை பார்த்தா யாக்கோபு மாதிரி இருக்கு, ஏசாவாப்பா அப்படின்னா. அதே கேள்வி, என்ன கேள்வியை ஈசாக்கு கேட்டானோ அதே கேள்வி இன்றைக்கு ஆண்டு கேட்கற, உன் பேர் என்ன. இவனால் நான் ஏசான்னு சொல்ல முடியாது. யாக்கோபு என்றால் எத்தன், இவனை வாய் திறந்து தன்னை எத்தன்னு சொல்ல முடியாது, இவ்வளவு பேரை எத்தி இருக்கிறான். ஆனா என்ன சொல்றான், என்ன ஆசீர்வதியும் என்ன ஆசீர்வதியும் என்ன ஆசீர்வதியுங்கிறான். அவன் தான் எத்தன் என்று ஒத்துக்கொள்ளுகிற மட்டும் அவனை ஆண்டவரால் ஆசீர்வதிக்க முடியல. இவ எத்தனையோ பேர் அவங்களை யாரையும் குற்றப்படுத்தல, உங்களை ஆசீர்வாதத்துக்காக சொல்றேன். ஆண்டவரே என் ஆசீர்வதி, என் குடும்பத்தை ஆசீர்வதி, என் குடும்பத்தை ஆசீர்வதி, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கிறீங்க. அவர் சொல்ல, நீ எத்தன்னு ஒத்துக்கோ, இன்றைக்காவது நீ மனம் திரும்பு. ஐயா நான் எத்தனை ஐயா உண்மை ஏமாத்திருக்கேன், உன் என் அம்மா வஞ்சித்திருக்கிறேன், நான் எல்லாரையும் வஞ்சித்திருக்கிறேன், பாஸ்டர் வஞ்சித்திருக்கிறேன், ஆண்டவரே என்னை மன்னியும் சொல்லு, நான் அவனை ஆசீர்வதித்துறேன்னு சொல்றேன். கடைசியில் அவன் சொல்றான், ஆண்டவரே நான் எத்தனை ஆண்டவரே. அப்போ சொல்ல, இது முதற்கொண்டு நீ இஸ்ரவேலாக இருப்பா, ஜெயம் பெற்றவனாக இருப்பா, நீ எத்தனை இருக்க வேண்டாம், நீ ஜெயம் பெற்றவனாக இருப்பா என்று சொல். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி, பல விதங்களிலே நாம் கர்த்தரை நம்மை அறியாமலேயே வஞ்சிக்கிறோம். இந்த எல்லா குறிப்புகளையும் எடுக்க நேரம் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா இன்னைக்கு முடித்துவிட விரும்புகிறேன். வேதத்தில் உபாகமத்தில் ஒரு வசனம் உண்டு, உங்கள் வாயிலே மறக்கலாகாத ஒரு பாடலை தருவேன், அந்த பாடல் உங்களுக்கு விரோதமாக சாட்சியிடும். நம்ம வாயில் ஒரு பாட்டை தருவாராம், அந்த பாட்டே நமக்கு விரோதமாக சாட்சியிடுமா. இது நம்ம தேவனை வஞ்சிக்கிறதுல உள்ள ஒரு பகுதி. எப்படி வஞ்சிக்கிறோம், எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே அப்படின்னு பாட்டு பாடும். ஆண்டவர் சிரிப்பார், ஏண்டா இப்படி போய் சொல்கிற, ஏண்டே இப்படி போய் சொல்கிற, என் மாவளே, என் மவனை இப்படியா போய் சொல்ல, உனக்கு எல்லாம் இயேசுவா, இது பொய் இல்லை, என் உயிரே என் உயிரே என் உயிரே. அவன் நம்ம உயிர் எதில் இருக்குன்னு ஆண்டவர் இருக்குது. பொய், வஞ்சனை, ஆண்டவரே என்னை லட்சங்களுக்கு ரட்சிப்பாக்கினேன். இவனால் ஒரு ஆள் ரட்சிக்கப்படுற, ரெண்டு பேர் பின்மாறி இருப்பான். இவன் பாடுவான் ஃபாதர் பாடின மாதிரி, ஆண்டவரே எங்களை லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக்கினேன் சொல்லிட்டு. ஆண்டவர் ஏண்டா போய் சொல்கிறேன், பொய் தானே, இதெல்லாம் பொய் தானே. எவ்வளவு பாட்டில் நம்ம போய் சொல்கிறோம், வாழ்க்கையில் எவ்வளோ போய் சொல்கிறோம், ஆண்டவரே என்னை நேசிக்கிறேங்க, பேதரை பார்த்து கேட்குறேன், ஏண்டா அப்படி ஏமாத்து, நீ என்ன நேசிக்கிறியா, பிலாத்து அரண்மனையில் என்ன நியாயம் விசாரிக்கும் போது நீ உட்காந்து குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்த, சபிச்ச சத்தியம் பண்ண, எனக்கு அவர் தெரியவே தெரியாது, நாசமாக போட்டோம்னே, நீ என்ன நேசிக்கிறியா. சிலுவையில் நான் தொங்கும்போது யோவான் கூட பக்கத்தில் நின்னா, நீ தூரமாக போய் நின்ன, நீ என்ன நேசிக்கிற, நான் மறிச்சிட்டேன்னு சொல்லி எல்லாரும் என்னை சிலுவையில் விட்டுட்டு போயிட்டாங்க. ரெண்டு மூணு பொம்பளைங்க நின்றுட்டு இருந்தாங்க,
அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பு என் பாடியை கட்டி இறக்கம் இறக்குனா. நீ ஓடி போயிட்டே, நீ என்ன நேசிக்கிறியா? அவன் உள்ளம் ஒட்டையுது. நான் உயிர் தெளிந்த பிறகு உனக்கு பிரத்யட்சமா தரிசனமானே. ரெண்டு முறை குறைந்தது மற்ற சீஷர்களோடு உனக்கு தரிசனமானே. எனக்கு முன்னால கலீலேயாக்கு போன்னு அவன்கிட்ட சொன்னே. மூணு முறை நீ உயிர் தெளிந்த என்ன குறைந்தபட்சம் பார்த்திய. இவ எல்லாத்தையும் விட்டு மீன் பிடிக்க போயிட்ட. நீ போனதும் போதாதும் கூட ஆறு பேரை கூப்பிட்டு போயிட்ட. இந்த பின்மாறி போறது எப்பவுமே நாலு பேரை இழுத்துக்கிட்டு தான் போகும். நான் பாறேன், நிச்சயம் கூட நாலு போச்சு. என்ன நேசிக்கிறியா? என்கிட்ட அன்பா இருக்கிறியா? ஆமா ஆண்டவரே, நான் மட்டும் அன்பா இருக்கிறேன், நேசிக்கிறேன்னா. மூன்றாவது தடவை ஏசு கேட்டார், உடஞ்சிட்டான். சொன்னான், எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறீர் ஐயா. யா நம்ம நேசிக்கிறேங்கிறது நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தரை வஞ்சிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதத்திலேயும் கர்த்தரை நாம் வஞ்சிக்க முடியாது. அது மாத்திரமல்ல, பிரியமானவர்களே, வாசியுங்கள் தொடர்ந்து 13 வசனத்திலிருந்து. நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க எனக்கு விரோதமாய் பேசின பேச்சு கடினமாய் இருக்கிறது என்றால், நீங்க பேசின பேச்சு என் தலையில பாறாங்கல்ல தூக்கி போடுற மாதிரி இருக்குது. நீங்க பேசுறது என்ன நெஞ்சில இடிக்கிற மாதிரி இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, ஒண்ணு என்ன சொல்றோமா? ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம்? நாங்க என்ன அப்படி உமக்கு விரோதமா பேசிட்டோம்? என்ன தலையில பாறாங்கல்ல போட்டீங்க, நெஞ்சில இடிக்கிற மாதிரி இருக்குது. நீங்க பேசின சொற்கள் எனக்கு கடினமா இருக்குது, பாறாங்கல்ல தூக்கி போட்ட மாதிரி இருக்குங்கிற. ஸ்டவுட் அகெயின்ஸ்ட் மீ, அவ்வளவு பாரமா இருக்கு. இப்படி என்ன பேசுனீங்களா? தேவனை சேவிப்பது விருதா? கர்த்தருக்கு ஊழியம் செய்யறதுல என்ன பிரயோஜனம்? அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதினாலும், சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதினாலும் என்ன பிரயோஜனம்? ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டேன்? உபவாசம் பண்ணி என்ன கிடைச்சிச்சு? ஆண்டவருடைய கட்டளையில் கீழ்ப்படிஞ்சு ஞானஸ்தானம் எடுத்தேன், நகையை கடத்தினேன், ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்னு பயந்துருந்தேன், கோயிலுக்கு போகிறேன், காணிக்கை கொடுக்குறேன், தசம பாகம் கொடுக்குறேன், கொடுத்து என்னத்தை கண்டேன்? இப்படி நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருடைய தலையிலே பாறாங்கல்லை தூக்கி போடுகிறது போல இருக்கிறதாம் ஆண்டவர் சொல்கிறார். இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம். அண்ணா அகங்காரியா இருக்கிறான், சந்தோஷமா இருக்கிறான், மூலபஷர் அப்படி இருக்கான், ஹாப்பியா இருக்கிறான், பெருமைக்காரி. அவ எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான், நான் இயேசுவே 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 இயேசுவேன்னு சொல்லிட்டு இவ்வளவு கஷ்டப்படுறேனே. தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள். அவன் செய்யறதெல்லாம் தப்பு. அவன் பாரு குடும்பம் எவ்வளோ நல்லா இருக்கு. இப்படி நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருடைய தலையிலே பிரியமானவர்களே பாறாங்கல்லை தூக்கி போடுகிறதற்கு சமமாக இருக்கிறது. கர்த்தருடைய தலையிலே பாறாங்கல்லை தூக்கி போடுகிறதற்கு சமமாக இருக்கிறது. அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுவாங்க. ஆண்டவர் இப்படிலாம் எவ்வளவோ டெஸ்ட் பண்றாங்க, ஆண்டவர் குரோதமாக எவ்வளவோ செய்யறாங்க, அவங்களுக்கு விடுதலை வருது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், இதில் வேற உபவாச சபம், உபவாசம் உபவாசம் இருந்து என்னத்தை காண்டாம். இப்படி நீங்கள் சொல்றது கர்த்தருடைய தலையில பாறாங்கல்லை தூக்கி போடுகிறது போல இருக்கிறதாம். வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். நம்ம ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்கிறதை கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஞாபக புஸ்தகம் ஒன்று அவர்களுக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ரெக்கார்ட் பண்ற. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், தேவன் இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாக கோபம் கொண்டு, என்ன கோபம் கொண்டா? அவர்கள் கூடாரத்தில் பேசின வார்த்தைகளை கேட்டு. கூடாரத்தில் யார் கூட பேசியிருப்பாங்க? கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள் உட்கார்ந்து பேசுகிறதை கர்த்தர் கேட்டு அவர்கள் மேல் கோபம் கொண்டார். நீங்கள் வீட்டில் பேசியிருக்கீங்க, ஜோமனி என்னத்தை கண்டான்? நீங்கள் தான் உட்காந்து சொல்கிறார் பிள்ளை அம்மாவை பார்த்து. ஆமாம், நீங்கள் தான் அழுதழுது ஜெபம் பண்ணுறீங்களே, ஜெபம் பண்ணி என்ன நடந்துச்சு? அது கர்த்தர் தலையில் நீ போடுற ஒரு பாறாங்கல். பிரியமான ரட்சிக்கப்பட்ட மகாட்ட அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் நீ ஜெபிச்சு தான் வீட்டுக்கு இவ்வளவு கஷ்டம். அது கர்த்தர் மேல் நீங்கள் போடுற இன்னொரு பாறாங்கல்.
அன்றைக்கு ரோம போர் வீரருடைய சாட்டை அடியை காட்டிலும் அவருக்கு துக்கமானது இந்த வார்த்தைகள். நீங்க வீட்டில் பேசுகிற அந்த வார்த்தைகளை கர்த்தர் கவனிக்கிறார். எந்த சூழ்நிலை கர்த்தர் நல்லது, கர்த்தர் கைவிட மாட்டார். அவர்கள் அன்புகளுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. உங்க வார்த்தைகள் பிரியமானவர்களே, கவனமான வார்த்தைகளை, உங்கள் ஆசீர்வாதத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுங்கள். நீங்கள் தேவனுடைய ஊழியர்களாக இருக்கிறீர்கள். கடைசியாக 16 வசனத்திலே வாசித்தோம், 16 வசனம் திரும்ப வாசியுங்கள். கடைசி பகுதி, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர், அவருடைய நாமத்தை பேசிக்கொண்டே இருக்கிறவர். பிரியமானவர்கள், ஒரு பகுதியில் வாசித்தோம் கர்த்தர் என்ன செய்தார், துன்மார்க்கர்லாம் நல்லா இருக்காங்களா, கர்த்தரை நம்பி என்ன பிரயோஜனம். அடுத்த ஒரு பகுதி, கர்த்தர் நல்லவர், யாவே ஈரே, யாவே நிசி, யாவே ஷாலோ, யாவே ஷம்மா. கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் தான் என்னுடைய ஜெயக்கொடி, கர்த்தர் யுத்தத்தை நடத்துவார், கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார், கர்த்தர் நல்ல மேய்ப்பர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், தேவாதி தேவன், ஏல் ஏலியோன், அவர் உன்னதமான தேவன். அவர் எப்படியாகிலும் ஒரு வழியை தரப்பார். இந்த கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கஷ்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், தோல்விகளை அல்ல, கர்த்தருடைய நாமத்தை தியானித்து கொண்டிருங்க. 17 வசனத்தை வாசித்து முடிப்போம். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே, என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே, அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று, அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல, ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன் குமாரனை கடாட்சிக்கிறது போல, நான் அவர்களை கடாட்சிப்பேன், நான் அவர்களை கடாட்சிப்பேன். இந்த 3 அதிகாரத்தில் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் கர்த்தருடைய தூதர்கள், நீங்கள் எல்லாம் கர்த்தருடைய ஊழியர்கள், நீங்கள் எல்லாம் கர்த்தருடைய சம்பத்து, நீங்கள் எல்லாம் கர்த்தருடைய சொத்து, நீங்கள் எல்லாம் கர்த்தருடையவர்கள், நீங்கள் கர்த்தருக்குடைய குமாரர்கள், நீங்கள் கர்த்தருடைய குமாரத்திகள். வெறும் குமாரர்கள் குமாரத்திகள் அல்ல, கர்த்தர் உங்களை தமக்கு ஊழியம் செய்கிற குமாரரும் குமாரத்திகளுமாக காண்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஏன் சம்பத்துன்னு சொல்கிறாரு இங்கிலீஷில், நீங்கள் எல்லாம் என்னுடைய ஜுவல்ஸ், என்னுடைய சொத்து, என்னுடைய ஐஸ்வர்யம், ஏன் சுதந்திரம், எல்லாம் நீங்கள் தானேன்னு சொல்கிறாரு. அப்போ அதற்கு ஏற்ற பரிசுத்தம், அதற்கு கர்த்தருக்கேற்ற பிரியமான ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கு வாரிய ஆயத்தப்படுத்துகிறது. பிரியமான எந்த நிலையிலையும் கர்த்தரை வஞ்சிக்காமல் இருப்பது, கர்த்தருடைய நாமத்தை தியானிப்பது, கர்த்தருடைய இருதயம் புண்படுகிற வார்த்தைகளை பேசாமல் இருப்பது நம்முடைய லட்சணமாக, நம்முடைய லக்கணமாக இருக்க வேண்டும். இவ்வளவு கர்த்தரை பார்த்து கேட்போம், ஆண்டவர் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை தாரும். அவர் எவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறாரு, நீ தான் என் பிள்ளை, நீ தான் என் சொத்து, நீ தான் என் சம்பத்து, நீ தான் எனக்கு ஊழியம் செய்கிற என் குமாரன், என் பிள்ளை இல்லையா அப்படி நீங்கள் கர்த்தரை பார்த்து சொல்லுங்கள். ஆண்டவரே, நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை எனக்கு தாரும். ஹல்லேலூயா. இப்போ நான் சொல்ல சொல்ல நீங்கள் உட்கார்ந்துருக்க இடத்துல நீங்களே கரங்களை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. ஜெபிக்கலை, கர்த்தரை பார்த்து சொல்ல போறீங்க. நான் சொல்றத திரும்ப பல முறை சொல்லி மகிழுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் உம்முடைய ஊழியக்க 2 கரங்களையும் கர்த்தருக்கு நேராக உயர்த்துங்க, தலைகளை உயர்த்துங்க, இருதயத்தை உயர்த்துங்க, ஆத்மாவை உயர்த்துங்க. உங்களை உயர்த்தி கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்முடைய ஊழியக்காரன், ஹல்லேலூயா, நான் உமக்கு ஊழியம் செய்கிற உம்முடைய பிள்ளை ஐயா. உம சொல்லுங்க, சொல்லுங்க, வாயை திறந்து. இன்னும் சத்தம் வரட்டும், இன்னும் சத்தம் வரட்டும், என்ன கேட்கல, இன்னும் சத்தமா, நான் உம்முடைய ஊழியக்கார சொல்லுங்க. ஆண்டவரே நான் உம்முடைய ஊழியக்காரன், நான் உம்முடைய ஏஞ்சல் ஐயா சொல்லுங்க.
நல்லா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லிட்டே இருங்க. உம்முடைய ஏஞ்சல், உம்முடைய சம்பத்தையா, உம்முடைய சம்பத் ஆண்டவரே, உமக்கு சொந்தையா, உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லி சொல்லி மகிழுங்க. அதற்கு ஏற்ற பரிசுத்தத்தை தாரும், உமக்கு பிரியமாக ஜீவிக்க உதவி தாரும். ஐயா நான் உம்முடைய பிள்ளை உமை வஞ்சிக்க கூடாதப்பா, நீர் தானே எனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் தர்றீரு, உம்மை நான் வஞ்சிக்க கூடாது, என்னை மன்னிச்சிருப்பா, எனக்கு கிருபை தாங்க, எனக்கு கிருபை தாங்க. இன்றைக்கு உங்க ஆண்டவர் நேசிக்கிறாரு, உங்களுக்காக வானத்தின் பலகணைகளை திறக்கிறாரு. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உங்கள் பயிர்களை கெடுக்கிற ஹல்லேலூயா, உங்கள் பயிர்களை கெடுக்கிறவைகளை அவர் கண்டிக்கிறாரு. ஊராதீனமா ரவா ரவா உரீனமா, உங்க சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்ற விரும்புறாரு, உங்க சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்ற விரும்புறாரு. உங்க தேசம் எல்லாராலும் விரும்பப்பட்டிருக்கும், உங்க வாழ்க்கை எல்லாராலும் விரும்பப்பட்டிருக்கும், உங்க நேபர்ஸ் உங்களை விரும்புவாங்க, உங்க ரிலேட்டிவ்ஸ் உங்களை விரும்புவாங்க, உங்க வேலை ஸ்தலத்துல உங்களை விரும்புவாங்க, உங்க சபையில உங்களை விரும்புவாங்க. நீங்க எல்லாராலும் விரும்பப்பட்டவர்களா இருப்பீர்கள். ஓ ஹல்லேலூயா, கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் வெளியரங்கமாகும். கர்த்தர் கொடுத்த இந்த மல்கியா மூன்றாம் அதிகாரத்துக்காக கர்த்தர்ல மகிழுங்க, கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும் கர்த்தருடைய மகிமையை ஏகமாய் காணும். உங்க எல்லை எங்கும் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று வரட்டும். நல்ல நல்ல கைகளை தட்டி ஆவியில நிறைஞ்சு உட்கார்ந்தபடியே ஜெபிங்க ஜெபிங்க. நம்ம உபவாச ஜபம் ஆரம்பிச்சிட்டுன்னு நினைங்க, உபவாச ஜபம் ஆரம்பிச்சிட்டுன்னு நினைங்க. ஆண்டவரே நீர் விரும்புகிற பரிசுத்தம், நீர் விரும்புகிற பரிசுத்தம் எனக்கு தாரும், என் ஊழியம் உமக்கு பிரியமா இருக்கணும், என் காணிக்க உமக்கு பிரியமா இருக்கணும். ஜெபிங்க ஜெபிங்க. எல்லாரும் கைகளை தட்டி ஆவியில நிறைஞ்சு இன்னும் சத்தமா, இன்னும் லவுடர் ப்ளீஸ், இன்னும் லவுடர் ப்ளீஸ். ஹல்லேலூயா, என் ஊழியம் உமக்கு பிரியமா இருக்கணும். ஜெபிங்க ஜெபிங்க. என் வாழ்க்கை உமக்கு பிரியமா இருக்கணும், நான் பாட்டு பாடுறது உமக்கு பிரியமா இருக்கணும், நான் மைக் வைக்கிறது உமக்கு பிரியமா இருக்கணும். ஆண்டவரே புல்பிட்ல நின்னாலும் சரி, வாசல்ல நின்னாலும் சரி, ஒரே பரிசுத்தம் எனக்கு நீ விரும்புகிற பரிசுத்தம், என் வாழ்க்கை கர்த்தருக்கு பரிசுத்தம் வரணும். ஜெபிங்க ஜெபிங்க, நல்ல ஆவியில நிரம்புங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாஷைகளை பேசுங்க, ஊரபான மரபா, யாரும் கை தட்டாம இருக்க வேண்டாம், நல்ல கைகளை தட்டி ஜெபிங்க, ஜெப ஆவியை எழுப்பி விடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஊரபா ஊரி நமாரபா ஜெபிங்க. ஆண்டவர் என் வாழ்க்கை உமக்கு பரிசுத்தமா இருக்கணும், என் வாழ்க்கை ஆண்டவர் அநியாயம் காணப்படக்கூடாது, என் மனைவிக்கு அநியாயம் செய்யக்கூடாது, என் புருஷனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, நான் வேலை ஸ்தலத்துல என்னுடைய முதலாளிகளுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, என்ற வேலை செய்கிறவர்களுக்கு நான் அநியாயம் செய்யக்கூடாது. ஐயா அநியாயம் காணப்படக்கூடாது, அநியாயம் காணப்படக்கூடாது. ஜெபிங்க ஜெபிங்க. ஊரபா நமாரபா ஊரி பீ நமாரபாலபா. பின்னால சில ஜெபிக்கிற மாதிரி தெரியல, எல்லாரும் ஆவியில நிரம்பி ஜெபிங்க. ஊரபா கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் வெளியரங்கமா காணப்படும். நீங்க கர்த்தருடைய தூதர்கள், நீங்க கர்த்தருடைய ஹல்லேலூய சேனருடைய தேவனின் தூதர்கள். பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, அன்பின் இயேசுவே நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், ஜீவனுள்ள தேவனே நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை உமக்கு முன்பாக ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையா இருக்கும், சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாகட்டும் ஐயா. ஜீசஸ். சிஸ்டர் பிரேமி செபி. எவ்வளருமையான பிதாவே, நாங்கள் நன்றோட உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம் ஆண்டவர். இந்த நல்ல கர்த்தாவே வேளையிலேயும் கர்த்தர் எங்களை தொடர்ந்து கர்த்தாவே மல்யான் புசகத்திலிருந்து நாங்கள் நம்முடைய தூதர் என்றும் நம்முடைய ஊழியக்கார் என்றும் ஆண்டவரே உங்களிடத்தில் நாங்கள் எப்படி ஐயா உமக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் எத்திரிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் நீர் ஆண்டவரே ஒவ்வொரு நாள் எங்களுக்கு போதித்து கொண்டிருக்க கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலேயும் கூடுதலாய் கர்த்தாவே உமக்கு என்று பிரியமாய் ஆண்டவரே நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும். கர்த்தர் எங்களை காண்கிற வேளையில் கர்த்தாவே ஐயா உமக்கு முன்பாக உண்மையும் நீதியும் ஆண்டவரை பரிசுத்தவும் ஆண்டவரை பிழை இன்மையுமாய் நாங்கள் காணப்பட கர்த்தரங்களை கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். இதற்காக எங்களை தெரிந்து கொண்டீரோ ஆண்டவரே அந்த ஊழியத்தை கர்த்தாவே இந்த உலகத்தில் ஆண்டவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் கர்த்தாவை செய்து முடிக்க கர்த்தரங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அமேன்.